Good morning student, today we are discuss about the topic electromagnetic waves. Electromagnetic waves are non-mechanical wave. One more question la idha kepanga electromagnetic wave undu mechanical wave or non-mechanical wave nu kepanga appa electro adutha one mark parunga which move with speed equal to speed of light. இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து எந்த ஸ்பீடில் மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டு வேக்கமில் எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுதோ அதே ஸ்பீடில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோட ஸ்பீடு இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒன் மார்க் குவஸ்டின். அடுத்த ஒரு ஒன் மார்க் பாருங்கள். இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் வேவ். இது வந்து என்னது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேவ்ங்கிறாங்க. இந்த ஃபாலோயிங் சப்செக்ஷன் வி டிஸ்கஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் and properties of electromagnetic wave and source of electromagnetic wave and also classification of electromagnetic spectrum. இந்த லெசனில் இனிமே வரக்கூடிய டாப்பிக்கில் எல்லாம் எதெல்லாம் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க, என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். வி டிஸ்கஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அண்ட் ஆல்சோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, அடுத்த ஹெட்டிங் என்ன கொடுக்குறாங்க பாருங்கள், production and properties of electromagnetic wave Hertz experiment. First, Hertz வந்து electromagnetic Hertz experimentல Hertz வந்து electromagnetic wave-ஐ எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மேக்ஸ்வெல் ப்ரொடக்ஷன் வாஸ் எக்ஸ்பிரிமெண்டலி கன்ஃபார்ம்டு பை ஹென்ரி ரூடல்ஃப் ஹெர்ட்ஸ் இன் 1888. இது மீனிங் என்ன, மேக்ஸ்வெல் ப்ரொடக்ஷனை யார் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணுறாரு, ஹெர்ட்ஸ்னு ஒரு சயின்டிஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுறாரு, எந்த இயரில் கன்ஃபார்ம் பண்ணுறாரு, 1888 கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப்லாம் வந்து என்னது நம்ம டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ மெட்டல் எலக்ட்ரோட் விச் ஆர் மேட் ஆஃப் ஸ்மால் ஸ்பெரிக்கல் மெட்டல். அப்படியே ஃபஸ்ட் லைன் பாருங்கள், இட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ மெட்டல் எலக்ட்ரோட் விச் ஆர் மேட் ஆஃப் ஸ்மால் ஸ்பெரிக்கல் மெட்டல். அப்படியே அந்த டயக்ராம் கொண்டு போகிறேன். டயக்ராமில் ஸ்பெரிக்கல் எலக்ட்ரோடு இந்த இருக்குது பார்த்திங்களா, இதான் டூ, இது ஒன்று, இது ஒரு ஸ்பெரிக்கல் எலக்ட்ரோடு, இது ஒரு ஸ்பெரிக்கல் எலக்ட்ரோடு, ஓகேவா. இப்போ அடுத்து பாருங்கள், அடுத்து ரீட் பண்ணிட்டு பாருங்கள். தோஸ் ஆர் கனெக்டட் டு லார்ஜர் ஸ்பியர் ஆஃப் எண்ட் ஆஃப் த கனெக்டட் டு இண்டக்ஷன் காயில் வித் வெரி லார்ஜ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். அந்த ஸ்பெரிக்கல் மெட்டல் ஸ்பியரை வந்து எங்கே கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா லார்ஜ் ஸ்பியரோட கனெக்ட் பண்ணுறாங்க. அதோடய எண்டை வந்து எங்கே கனெக்ட் பண்ணுறாங்கன்னா இண்டக்ஷன் காயிலில் கனெக்ட் பண்ணுவாங்க. இண்டக்ஷன் காயில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வெரி லார்ஜ் நம்பர் ஆஃப் டைம் நிறைய சுற்றுகள் இருக்குது அந்த இண்டக்ஷன் காயில் அப்படின்னா. அப்படி டயக்ராம் போங்க பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த ஸ்மால் ஸ்பெரிக்கல் மெட்டல் இருக்காதே, அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்கா. இப்போ இதோட எண்டை வந்து எங்கே கனெக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த லார்ஜ் இண்டக்ஷன் காயிலில் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த லார்ஜ் இண்டக்ஷன் காயில் வந்து எப்படி இருக்குது, டான்ஸ் வந்து என்னது இந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க, ஓகேவா. இப்போ புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன், நல்லா கவனிங்க. டான்ஸ் வந்து இதில் வந்து என்னது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சின்ஸ் காயில் மெயின்டெயின் அட் வெரி ஹை பொட்டன்ஷியல். இந்த காயில் இருக்குது பார்த்தீங்களா, இண்டக்ஷன் காயில், அது வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்களா, வெரி ஹை பொட்டன்ஷியல் அங்கே வந்து என்ன ஆகுது மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்போ மெயின்டைன் ஆகும்போது நல்லா கவனிங்க, இந்த செகண்ட் லைனை கவனிங்க. இந்த இடத்துல ஏர் பிட்வீன் த எலக்ட்ரோட், ரெண்டு மெட்டல் எலக்ட்ரோட்ஸ் இருக்குல்ல அதுக்கு ரெண்டுக்கு இடையில ஏர் மீடியம் தான் இருக்கும். அது என்ன ஆகுது, ஹெட்ஸ் அயனைஸ்ட் ஆகுது. அயனைஸ்ட் ஆகுதுன்னா ஏர் வந்து அயனைஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல என்ன ஆகும், ஸ்பார்க் உருவாகும். ஸ்பார்க் மீன்ஸ் டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, ஒரு தீப்பறி உருவாகுது அந்த இடத்துல. இதுக்கு ரெண்டுக்கு இடையில மெட்டல் எலக்ட்ரோடுக்கு நடுவில் தீப்பொறி உருவாகுது. அந்த தீப்பொறி உருவாகிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா டிச்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து டிச்சார்ஜ் ஆகிறத மென்ஷன் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இஸ் ப்ரொடியூசர் அப்படிங்கிறாங்க, ஸ்பார்க் இஸ் ப்ரொடியூஸ்டு. த கேப் பிட்வீன் எலக்ட்ரோட் கிப் அட் எ டிஸ்டன்ஸ் ஆல்சோ ஹெட் ஸ்பார்க். அதாவது அந்த ரெண்டு இடையில, அதாவது அந்த இண்டக்ஷன் காயிலுக்கும் அந்த எலக்ட்ரோடுக்கும் இடையில கேப் இருக்கும்ல, அதுலேயும் என்ன ஆகுது, ஸ்பார்க் ஆகுது அப்படிங்க. தி சிம்பிள்ஸ் தட் எனர்ஜி இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் எலக்ட்ரோட் டு ரிசீவர். அப்போ இதை வந்து எதை சொல்லுது அப்படின்னா எனர்ஜி வந்து என்ன ஆகுது, டிரான்ஸ்மிட் ஆகுது. எங்கே டிரான்ஸ்மிட், எலக்ட்ரோட் டு ரிசீவர், எலக்ட்ரோட்லேருந்து ரிசீவருக்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணுது. இப்போ நம்ம அதை என்ன செய்யலாம், ரிசீவர் அஸ் எ வேவ்
இஸ் நோன் அஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இப்போ என்ன பண்ணிக்கலாம், எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எங்கேருந்து எலக்ட்ரோலேருந்து ரிசீவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது சொல்கிறோம். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற எனர்ஜி நம்ம எதாவது மென்ஷன் பண்ணிக்கலாம், வேவ்ஸாக மென்ஷன் பண்ணிக்கலாம். அந்த வேவ்ஸுக்கு பேர் தான் என்ன பேர் சொல்கிறாங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ ரிசீவ் வாங்கி ரிசீவர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணுறோம். ரிசீவரை வந்து எவ்வளோ டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம், 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது தென் நோ ஸ்பார்க் இஸ் அப்சர்வ்ட் பை த ரிசீவர். அதை அந்த ரிசீவரை வந்து எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறது பார்த்திங்களா, அதை வந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து என்ன உருவாகுதான், ஸ்பார்க் உருவாகுதான், அது நான் அப்சர்வ்ட் பை த ரிசீவர். திஸ் கன்ஃபார்ம்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ட்ரான்ஸ்ஃபர் வேவ். அப்போ இது மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சிக்கலாம், இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து கன்ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபர் வேவ் தான் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அஸ் பை மேக்ஸ்வெல் ஹெட்ஸ் டிடெக்டட் ரேடியோ வேவ்ஸ் அண்ட் ஆல்சோ கம்ப்யூட்டட் த ஸ்பீட் ஆஃப் ரேடியோ வேவ் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட் 3×10⁸ மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். இப்போ ஹெட்ஸ் இதோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோடு சேர்த்து எதையும் கண்டுபிடிக்கிறாரு, ரேடியோ வேவ்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு, அதோட ஸ்பீடையும் கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.